ஜென்டில்மேன், வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, போன வாரம் எபிசோட் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து செலக்ட் ஆகி அடுத்த லெவலில் கலந்துக்க போகிற அந்த 28 போட்டியாளர்களில் சில பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க. நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போட்டியாளர் வந்து பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்னு கூட டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த வாரம் எபிசோட்லையும் யார் அந்த பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அதையும் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு போகிறதுக்கு முதல்ல என் கடமை என் உரிமை. ஓகே, என்னோட கடமையை நான் வந்து முடிக்க போறேன். எங்களுடைய கிங் மேக்கர், இல்ல இவர் கிங் மேக்கருக்கும் கிங் மேக்கர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங் மேக்கர் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வருது, அஜித். அவருக்கே வந்து இந்த காதல் மன்னன், காதல் மன்னன் அப்படின்னு வந்து நாம் எல்லாரும் வந்து அவர் ஒரு காதல் மன்னனா ஏத்துக்கிறதுக்கு காரணமே வந்து சேர் கொடுத்த பாடல், அந்த கன்னிப்பெண்கள் நெஞ்சத்தில் அப்படின்ற ஒரு பாடல் மூலமா அவரை வந்து காதல் மன்னன் அப்படின்ற ஒரு டைட்டிலே கொடுத்துட்டீங்க. அதை நாம ஏத்துக்கிட்டதுக்கு காரணமே வந்து அந்த பாடல் தான் சார், அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த கிங் மேக்கருக்கும் ஒரு கிங் மேக்கராக அமர்ந்திருக்கும் எங்களுடைய பரத்வாஜ் சார் அவர்கள், வணக்கம். வணக்கம், வணக்கம். சொல்லுங்க சார், இந்த வாரம் எபிசோட்ல எப்படியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க? 100 பேர்லேருந்து 28 பேர் குறைச்சதுல வந்து அந்த ரவுண்ட்ஸ்ல வந்து நான் இருந்தேன் ஒரு ஷேடோ ஜட்ஜா. இப்போ உங்களை நேரம் பார்க்க போறேன், ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இருக்கேன். நிச்சயமாக நல்லா பாடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், வெல்கம், வெல்கம் எங்களுடைய ஷோக்கு. அடுத்ததா ஸ்டான்லி அண்ணா, வணக்கம். வணக்கம். சரி சொல்லுங்க அண்ணா. இந்த முறை வந்திருக்கவங்களை பார்க்கும் பொழுதே எனக்கு தெரியும் அவங்கள, ஏன்னா நாங்கள் கடந்த எல்லா எபிசோட்ஸையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க அவங்களுடைய சிங்கிங் கெப்பாசிட்டி எப்படி, அவங்க எப்படி பாடுறாங்க, அவங்களுடைய டேலண்ட் எப்படின்னு பார்க்கறதுக்கு நானும் கூட ஆர்வமாக இருக்கிறேன். சூப்பர், பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம் அண்ணா. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியிலையும் எங்களுடைய ஸ்பெஷல் ஜட்ஜ் ரிந்தன் அண்ணா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்க அண்ணா, இந்த வாரம் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க? பட் இந்த வாரம் மிகவும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. என்ன சொன்னால், அப்படி பாடல்கள் செலக்ட் பண்ணுவார்கள், இது அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு உரியவர்களுக்கு வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவார்கள்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து எங்களுடைய ஜட்ஜ் இருக்காரு. சரி, இப்போ எங்களுடைய டீம் லீடர்ஸை வந்து நாங்கள் இப்போ வெல்கம் பண்ணிடலாம். முதலாவது டீம் லீடர் ராய் அண்ணா, வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து இந்த ரவுண்டில் எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? நம்மளோட பசங்கள்லாம் சூப்பராக பாடிக்கொண்டு இருக்கிறாங்க, போன எபிசோட்லேயும் பார்த்தோம், நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க, கட்டாயம் கலக்குவாங்க. ஓகே, அடுத்த டீம் லீடர் மனோஜ் அண்ணா, உங்ககிட்ட ஒரு வேற கேள்வி வச்சிருக்கேன். குட்டி மனோஜ் யாரையாவது தேர்ந்தெடுத்தீங்களா? அப்படி சொல்ல முடியாது, ஆனா நம்ம குழந்தையெல்லாம் அவங்கட பெஸ்ட்டை லாஸ்ட் வீக்ல கூட பார்த்துருந்தேன், தங்களோட பெஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் இதில் காம்படிஷனில் இருக்கிற குழந்தைகளும் இதை மைண்டுக்கு எடுத்து அழகாக பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்தது எங்களுடைய டீம் லீடர் வஃபானா, சொல்லுங்க. 100ல் சிறந்த பாடகர்கள் இருந்தாங்க, 28ல் மிக சிறந்த பாடவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து இன்னும் இன்னும் மெருகூட்டி கொள்ளுங்க. இப்போ எனக்கு பின்னால் இருக்கிறவங்க கூட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கு கொடுக்க போகிறாங்க, பயம் இல்லாத சுட்டி குழந்தைகள் இருக்கிறாங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சூப்பர், சூப்பர், சூப்பர் அப்பாண்ணா. எங்களோட அடுத்த டீம் லீடர் மிஸ்டர் தயாபரன் அண்ணா, தயாபரன் அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த குழந்தைகள் கிட்ட நீங்கள் பார்த்த ஸ்பெஷலான விஷயம்? உண்மையில் நிறைய மாற்றம் இருக்குது, வித்தியாசமான பாடல்களை பாடுறதுல இவ்வளவு திறமை இருக்குன்றது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், நிறைய முயற்சி செய்கிறாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வராங்க, அவங்கள்ட்ட நிறைய மாற்றம் இருக்குது. அதை தான், அதை நான் எதிர்பார்க்குறேன், இன்னும் நல்லா பாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன அளவில் அடுத்த பாட போகிறாங்கன்னு. ஓகே, அந்த குழந்தைகள் யாருமே வந்து சொல்லலையா, நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, உங்ககிட்ட பேச பயமா இருக்கு மாமா அப்படின்னு கதை சொல்லி இருக்காங்க? அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கீங்க? கொஞ்சம் என்ன மாத்திக்கிறேன், மாத்திக்கிறேன்னு சேரம் தான் மாத்திக்கிறேன், அப்படியே தான் இருக்கீங்க. மொதல் எபிசோட்ல இருந்து நம்மளுடைய டீம் லீடர்ஸையும் வெல்கம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததா இந்த மேடையை இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய இசை மூலமா பிரம்மாண்டமாக்க போறேன். எங்களுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார் இசை குழுவினர்.
ஓகே, எங்களுடைய மியூசிக் குரூப்பையும் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்குள்ளே போக போகிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி யார் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக், யார் வந்து கூடுதலான நல்ல கமெண்ட்ஸ் வாங்க போகிறாங்க, யார் கூடுதலான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பர்ஃபார்மன்ஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம். முதலாவது பர்ஃபார்மன்ஸோட வராங்க கேஷவி. பாடுவா மற்ற ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. வடத்த இதுலேயும் பாடுவாள், இதில் வின் பண்ணுவான்ட்டு நினைக்கிறேன் நான். என்ன ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து வந்த மாதிரி இருக்குது, எதிர்பார்த்து. ஆ சரி ஓகே, நம்ம பரத்வாஜ் சார் முன்னால் வந்து நீங்கள் உங்களுடைய முதலாவது பர்ஃபார்மன்ஸ் இணை கொடுக்க போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க, சரியா? தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லா ஒரு ரொமான்டிக்கான பாடலை சூஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சூஸ் பண்ணதா இல்லைனா வீட்டில் யாரும் சூஸ் பண்ணி கொடுத்ததா? அம்மா. அம்மா சூஸ் பண்ணது. ஓகே சூப்பர். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு வந்து ஜட்மெண்ட் கேட்கலாம். ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். உங்களோட ஸ்வீட் வாய்ஸ் இருக்குல்ல, சூப்பராக காதுக்கு இனிமையாக இருந்தது உங்களோட வாய்ஸ். ஸ்டார்டிங் பல்லவி சரியாக இருந்துச்சு, சரணத்தில் மெலடியில் கொஞ்சம் சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஓகே விருந்தனா நீங்கள் சொல்லுங்கள். கேஷவியோட வாய்ஸ் சூப்பர், நல்லா படிச்சிருக்குது. கேஷவி வந்து இந்த சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியரை சரியாக பயன்படுத்துகிற அதே வேளை உங்களோட எதிர்காலம் வந்து பார்க்கல. பரத்வாஜ் சார் கடந்த வாரம் சொல்லியிருந்தார் அந்த கர்நாடிக் மியூசிக் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லியிருந்தார். உங்களோட எதிர்காலத்துக்கு அந்த அசைவுகள் எல்லாம் வர்றதுனா நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பரத்வாஜ் சார் சொல்லுங்கள். பொதுவாக மெல்லிசைக்கு, அதாவது சினிமா மியூசிக் அல்லது மெல்லிசைக்கு ரொம்ப சரியான வாய்ஸை கொடுக்குறது. ஸோ நம்பர் ஒன் பாயிண்ட் அது. ரெண்டாவது, ஒரு கஷ்டமான பாட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணீங்க, இதை பாடுறதுலாம் தைரியம் வரணும். ரொம்ப நல்லா பாடுங்க. தேங்க்யூ சார். ஐ லைக் யுவர் ப்ரொனன்சியேஷன். பாடு சில இடத்துல அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. ஓவரால் எ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். வாவ் கேஷவி, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம், சரியா? அது நமக்கு முக்கியம் தானே? முக்கியம் தான். ஓகே ஸ்டான்லி அண்ணா, உங்களோட பாயிண்ட்ஸ் 6.
சார். பிரிந்தனா உங்களோட பாயிண்ட்ஸ். ஏய் சார், 7. ஓகே, ஆக மொத்தம் எத்தனை வந்துச்சுமா? கூடுங்க, 21 பாயிண்ட் சார், கூடுங்க. பார்த்தீங்களா எப்படி நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் நல்லா பண்ணி பாயிண்ட்ஸ் நிறைய வாங்குறோம். ஓகே, ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நான் அவருக்கு முன்னால் படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கேனோ, நான் கடும் சந்தோஷமாக இருக்கேன் அவருக்கு முன்னால் படித்ததில். நான் படித்ததுலேயும் கொஞ்சம் பிள்ளை இருக்கேன், மிஸ்டேக் அது தெரிஞ்சுது. பட் நான் நல்லா பண்ணேன்னு நெஞ்சவும் சொன்னேன். வரதா சார், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாடலை தான் தரப்போறீங்க இப்போ எனக்கு. நான் அதை ரொம்ப அசால்ட்டாக பாடுவேண்ணா. உன்னை காணாத அந்த பாடலை வந்து சங்கர் மகாதேவன் தான் பாடியிருந்தாரு. அதை கமல்ஹாசன் பாடினா எப்படி இருக்கும்னு அப்போ பாடுறேன். நல்லா இருக்கும் தானே? ஆமாம், அதாவது நமக்கு ரெண்டு, நீ கமல்ஹாசன் மாதிரியே இருக்கீங்க. கமல்ஹாசன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டீங்க. உன்னை காணாமன்னா இங்க நான் இல்லையே, உன்னை காணாம அதனால சும்மா ஒரு கமெண்ட் சொல்லுங்க சார், பிளீஸ் சார். ஏதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படும், அப்புறமா ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சியில பாட்டு பாடுனேன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். Thumbs up. நான் ஒரு MSV மாதிரி ஒரு நிலைமையில வந்து உங்க முன்னால பாடுவேன். இந்த விஷப்பறிச்சி வேணுமா? எல்லாருக்கும் தேவை இந்த விஷப்பறிச்சி. ஓகே, எல்லாருமே என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அந்த நம்பிக்கையை காப்பாத்துவேன் மக்களே. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம இரண்டாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். இரண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வராரு சுஜித் தர்ஷன். பரத்ராஜ் சாருக்கு முன்னுக்கு பாடுறதுக்கு பாடுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரத்ராஜ் சார் முன்னாடி பாட போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாப்ல. சரி, இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்குறீங்க. சரியா பெர்ஃபார்மன்ஸை தூக்கி வீசுறீங்க. ஓகே, தூக்கி வீசுறீங்க. ஆல் தி பெஸ்ட். நீ ஒரு நாளிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரலன் எப்படிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரலன் எப்படிய கொற்ற பொய்கையாடியவள் திருமகனே. திருமகனே நீ ஒரு நாளிகை பாராய், பெண்ணிற புறவியில் வந்தவனே வேள்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் ஒற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றை திங்களன் நிலவில் ஒற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா.
நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸ்டான்லி அண்ணா, உங்களுடைய கமெண்ட்ஸ். நீங்கள் சினிமா பாட்டு பாடும்பொழுது அந்த கர்நாடிக் ஸ்டைல் அப்படியே இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ண அதே நேரத்தில் அதில் வேரியேஷன் அப்படி வர அந்த அசைவுகள் கரெக்டாக வந்தாலும் அந்த சினிமா பாடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாவம் எந்தெந்த இடத்துல எந்த வரிகளுக்கு எப்படி வரணுமோ அந்த ஃபீலிங் கிடைக்குது இல்லை உங்கள்கிட்ட இருந்து. ஏன்னா அதுதான் நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னது, டிஃப்ரென்ஸ் விளங்கணும். அடுத்த முறை நீங்கள் ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த பிள்ளை இருக்காத படிக்க நீங்கள் பார்த்துக்கணும் ப்ராக்டிஸில். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, பிருந்தனண்ணா சொல்லுங்க. பாடலுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்கள் அதோட ஒன்றி போகாத மாதிரி இருந்துச்சு கேட்டு நின்றபோது. ஸோ அடுத்தடுத்த இதுகளில் நீங்கள் மிகவும் நல்லா பாடணும், தொடர்ந்து நல்லா பாட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, பரத்வாஜ் சார் சொல்லுங்க. இந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஒரு இம்மிடியட்டாக ஸ்ட்ரைக் ஆனது, இவர் பாடினார். இருந்தாலும் எனக்கு வந்து முதல்ல இந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். எந்த சினிமா பாடலுமே அது இந்த பக்கவா, அதாவது ஆர்கெஸ்ட்ரேஷனில் தான் வந்து இன்னும் மிளிரும். உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி வெல் டன். இப்போ உங்களுடைய பாட்டை பற்றி சொல்லணும்னா, உன்னி கிருஷ்ணன் பாடகர் இருக்கார்ல, அவர் வந்து கர்நாடிக் ட்ரெயின் சிங்கர், உங்கள மாதிரி தான் அவரும் ட்ரெயின் சிங்கர். ஆனால் சினிமா பாட்டு பாடும்போது அதுக்கு எஃபெக்ட், இந்த சொல்கிற மாதிரி அந்த பாவம்லாம் அழகாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணணும். ஓகே, எப்பவுமே ஒரு பாடகர் ஆனால் ஏதாவது ஒரு சிங்கரை வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அவரை மாதிரியே பண்ணிங்கன்னா இருக்கும். நல்லா பாடுங்க, யூல் டூ வெல். ஓகே, கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையானது, ஓகே ஸ்டான்லி அண்ணா நீங்கள் இவருக்கு கொடுக்க போகிற பாயிண்ட் 5. ஓகே, பிருந்தன் அண்ணா நீங்கள் இவருக்கு கொடுக்க போகிற பாயிண்ட் 5. பரத்வாஜ் சார் சொல்லுங்க உங்களுடைய பாயிண்ட்ஸ் 6. ஓகே, மொத்தமாக 16 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஹாப்பி? ஓகே, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் வரவேட்டியாக இருக்கும். ஆடு. நான் 28 பேருக்குள்ளே வந்திருக்கேன். இதில் நான் பரத்வாஜ் சார் முன்னாடி பாடி நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுடைய நிகழ்ச்சியில் 3வது பெர்ஃபார்மன்ஸுக்கு போகும். பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற வராங்க லாவண்யா. சும்மா விளையாட போகிறேன் நான் போவானா, பின்னுக்கு போய் பார்த்தா சின்ன கம்புகளை வச்சு கொண்டு தடியலை வச்சு கொண்டு பாட்டு படிச்சு கொண்டிருப்பா. அப்போ எங்கட கஷ்டத்தால் எங்கட பிள்ளைட இதை நாங்கள் மூடி வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் அவருக்கு நல்ல குரல் வளம் இருக்குது. இப்படி ஒரு மேடை கிடைச்சதுக்கே இது எந்த கனவுன்னு தான் சொல்லணும். நான் வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து எனக்கு எந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு சொல்லி நான் எவ்வளவோ ஏங்கியிருக்கிறேன். ஆனால் இப்போ இப்படி கிடைச்சிருக்கு இந்த பிள்ளைக்கு, நான் நல்ல நீலன்ற சந்தோஷமாக இருக்கிறேன். 28 போட்டியாளர்களுக்குள்ள செலக்ட் ஆகிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரத்வாஜ் சார் முன்னால் பாட போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவருக்கு முன்னால் பாடுறது கொடுத்து வச்சுருக்கணும். கொடுத்து வச்சுருக்கணும். ஓகே, ஸோ சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதே சந்தோஷத்தோடு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. We'll be right back.
லாவண்யா, விசில் சத்தம் எல்லாம் பறக்குது கேட்டீங்களா? சரி ஓகே, ஒரு மாதிரி சோகமாவே இருக்கீங்க. கமெண்ட்ஸ் கேட்டதும் நீங்க நல்லா செறிப்பீங்க. ஸ்டாண்ட்லி அண்ணா சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். லாவண்யா சூப்பர் பேட்டா, சூப்பர், ரொம்ப அருமையா பாடுனீங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் உங்களோட வாய்ஸ், நல்ல த்ரோ உங்களோட வாய்ஸில் இருக்குது. சரியா, நீங்கள் அந்த நோட்ஸ் ஹை நோட்ஸ் போகும்போது நல்லா ரீச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. எந்தெந்த இடத்துல அசைவுகள் வரணுமோ நீட்டாக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். எனக்கு எடுத்து பாட்டிருக்காங்க இவங்க. இந்த அதாவது ஒரு பாட்டு எல்லா பாட்டுக்கும் ஒரு தாளம் இருக்கும், ஒரு ராகம் இருக்கும் இல்லை. இந்த பாட்டுடைய தாளம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாம இல்லை, இருந்தாலும் இந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணுமே. அதுக்கு மேல நான் ஆன்சர் சொல்லிட்டு அவங்க பாவம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. சொல்லுங்க. சரி, எப்படி தாளம் போடுவீங்க பாட்டு பாடம்? எப்படி பாடு, கொஞ்சம் மைக் எடுத்துங்க கையில் நீங்க. பொதுவாக வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஷீ இஸ் அ கிஃப்டட் மியூசிஷியன். இது வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு தாளம், அதாவது ஏழு மாத்திரை உள்ள 7-8 சொல்லுவாங்க, என்ன மிஸ்ர சாப்பு தாளம் சொல்லுவாங்க. அதில் அவங்க தெரியாமே வந்து அறியாமல் நல்லா பாடுறாங்க. அந்த தாளத்தில் எதுவும் தள்ளி தள்ளி எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஷீ இஸ் அ கிஃப்டட் சைல்டு. ரொம்ப நல்லா பாடுறீங்க, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், யூ வில் டூ வெல். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ஓகே, ஆல்மோஸ்ட் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம். ஸ்டாண்ட்லியா அண்ணா சொல்லுங்கள் உங்களுடைய பாயிண்ட்ஸ். இவங்க பாடின பாட்டு வந்து ஒரிஜினல் பாட்டு மாதிரி இருந்துச்சு. இதை கேளுங்க பாருங்க. சார் வந்து நீங்கள் பாடினது ஒரிஜினல் பாடல் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் நீங்கள் பாடினதா? ஓகே, இதை மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்துருக்கீங்களா சார்? ஓகே, உங்களுடைய பாயிண்ட்ஸ் 7. ஓகே, ஆல்மோஸ்ட் 24 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். அடுத்த பர்ஃபார்மன்ஸில் இன்னும் நல்லா பண்ணுங்க. பரதாச்சாரியருக்கு முன்னால் பாடினது ரொம்ப, நான் மேடையில் பாடினது ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு முன்னாலேயும் பாடுறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். இன்றைய நிகழ்ச்சியோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போது அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போக போகிறோம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்காக வராரு ஹரிஷ்வதன். இசையமைப்பாளர் பரத்வாஜ் சார் அவர் முன்னால் இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில் நான் ரொம்பவும் பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இவர் இந்த சுற்றுலையும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன், விஷ் பண்ணுறேன். பார்த்து செவக்கு செவக்கு வெத்தல அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அடை போய் போய் எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இல்ல நெருப்பு தான் நெஞ்சில செவக்கு செவக்கு வெத்தல அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல அடை இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இல்ல நெருப்பு தான் நெஞ்சில ஓ உன்னைக்குள்ள ஒன்னா ஏ நெஞ்சிக்குள்ள நின்னா ஓ கொஞ்ச கொஞ்சமாக உயிர் பிச்சு பிச்சு தின்னா அவ ஒத்த வார்த்தை சொன்னா அது மின்னும் மின்னும் பொண்ணா ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மன்னா ஓ உன்னே சொல்ல ஒன்னா நெஞ்சிக்குள்ள நின்னா ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போன மன்னா ஓகே.
அடங்கா குதிரைய போல பட அலைஞ்சவன் நானே ஒரு பூவை போல பூவை போல மாத்தி புட்டாலே படுத்தா தூக்கமும் இல்ல என் கனவுல கொள்ள அந்த சோழி போல சோழி போல புன்னகையால எதுவும் எங்களை சேர்க்க இருக்கே கைத்துல கோக்க ஒரு கண்ணா பூச்சியாட்டோ ஒண்ணு அடி பார்த்தோமே. ஹரிஷோதன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன்னு நினைக்கிறீங்க? நல்லா பண்ணேன். நல்லா பண்ணேன் அப்படின்னு ஓகே கேட்டு பார்க்கலாம் ஜட்ஜஸ் கிட்ட. ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க, ஹரிஷோதன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார்? அழகா பாடியிருந்தீங்க. ஓகே, ஆனால் நான் சொல்கிற இது சஜஷன் என்னென்னு சொன்னால், நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் பாட்டு இது உங்களுடைய திறமை இன்னும் காட்டக்கூடிய விதமான பாடல்களை செலக்ட் பண்ணினீங்கன்னா தெரிவு செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே விருந்தனண்ணா, உங்களுடைய கமெண்ட்ஸ்? பல்லவியில் கொஞ்சம் மெதுவாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தான், பட் சரணம் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ டோட்டல் சாங் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாளா, அதனால் இந்த சாங் மூலமாக அவர் அடுத்த ரவுண்டுக்கு வர சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஓகே பரத்வாஜ் சார் சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். இவரும் நல்ல ஸ்கோப் இருக்கு, இவருக்கு நல்ல சிங்கர் ஆகலாம். என்ன? தேங்க்யூ சார். வெரி குட். ரொம்ப நல்லா பாடுங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, லேர்ன் இட் வெல் அண்ட் யூ வில் டூ வெல். ஓகே ரொம்ப நல்லா இருக்கு. ஹரிஷோதன் அடுத்து நாம பாயிண்ட்ஸ் கேட்க போறோம். ஓகே ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் என்ன? 7. ஓகே பிரிந்தனா உங்களுடைய பாயிண்ட் 7. பரத்வாஜ் சார் உங்களுடைய பாயிண்ட்ஸுக்காக காத்திருக்கிறோம். டக்குன்னு கூட்டுற மாதிரி ஒரு நம்பரா போடு. 7 சார் கூட்டுற மாதிரி மூணுமே 7, லக்கி 7 தான். ஓகே ஆல் தி பெஸ்ட் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ். இந்த லக் அப்படியே வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சரியா? ஓகே. அவர் ஒரு பெரிய லெஜண்ட், அவர் முன்னுக்கு நான் பாடினது எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நல்லா பாடினேன்னு சொன்னார், பெரிய ஒரு சிங்கராக வருவீங்கன்னு சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ண வராங்க கோபிகா. அவள் இந்த மேடையில் இந்த பெரிய மேடையில் படிக்கிறது ஒரு மிகவும் ஒரு இதான விஷயம். இப்போ அந்த பரத்வாஜ் சார் முன்னால் முன்னிலையில் இப்போ இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறோம். அடுத்தடுத்த ரவுண்டுலேயும் அவ நல்ல மாதிரி ஒரு வின் பண்ணி நல்ல ஒரு கடைசி இதுக்கும் நல்ல ஒரு வின்னராக வருவான்றத வர செய்வோம். சீ
வெரி வெல் 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 வெரி நைஸ். கோபிகா, பரத்வாஜ் சார் வந்திருக்க இந்த நிகழ்ச்சியில் முதலாவது பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து எல்லாருமே எலும்பி கைத்தட்டியிருக்காங்க. ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆனால் பயந்த மாதிரி இருக்கு இல்லையா? சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்து கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்கள், கோபிகா எப்படி பாடினாங்க? இப்போ இன்றைக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சொல்லலாம். இப்போ தான் சிரிப்பு கண்டேன் முகத்தில். என்னை வந்த நேரத்துலேருந்து பார்த்தேன், ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்டிஃப் அப்படியே தான் இருந்தா. ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருடைய மனசை அப்படியே கவர்ந்துட்டா. உண்மையிலேயம்மா நீங்கள் நல்லா அழகாக பாடினீங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, பிருந்தனா சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ். எனக்கு கோபிகால பிடிச்ச அந்த சாங் அப்படியே எடுத்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணியிருந்தா அவள. ஸோ பல்லவியில் வந்து அந்த எவனோ ரெண்டு ஒரு இடத்துல பாடியிருந்தா, அது மிக நல்லா பிடிச்சது, நல்ல ஸ்டைலாக இருந்துச்சு அது. ஸோ அந்த மூட் அப்படியே குழம்பாமல் அந்த த்ரூ அவுட் த சாங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பரத்வாஜ் சார், கோபிகா உங்கள் வயசு என்ன? 12. 12. வெரி நைஸ். இந்த சின்ன வயசில் நீங்கள் வந்து இந்த பாட்டை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக பாண்டிங்க. வாழ்த்துக்கள், வேட்டுக்கோ, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஸ்டான்லியான உங்களுடைய பாயிண்ட்ஸ். 9. பிருந்தனா உங்களுடைய பாயிண்ட்ஸ். 9. பரத்வாஜ் சார் உங்களோட பாயிண்ட்ஸ். 8. கூட்டி பார்த்தா 26 பாயிண்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஓகே, ஹாப்பி. ஓகே, அடுத்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா பண்ணுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த சுற்றுலையும் இப்படியா பெஸ்ட் பர்ஃபார்மராக வருவேன் நம்பிக்கை. ஓகே, இப்போது நாம் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பேசாமல் அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு போயிடுவோம். அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்காக வராரு தருண். இசை உலகின் ஜாம்பவானில் ஒருவரான பரத்வாஜ் சாரோட அவருக்கு முன்னால் திறமையை காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சக்தி டிவிக்கு நன்றியை தெரிவித்து நான் கொள்கிறேன். அதே சிரித்த முகத்துடன் காணப்படுகிறீர்கள். கமெண்ட்ஸ் கேட்கலாமா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு? ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு தருண். ரொம்ப ஸ்வீட்டாக பாடினீங்க. தேங்க் யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க என்னன்னு சொன்னால் எல்லாரோட அட்ராக்ஷனும் உங்களை பார்க்கவே சொல்லுது. ஏன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த அந்த ஃபீல், நீங்கள் வாய்ஸில் அந்த ஃபீல் கொடுத்த மாதிரியே உங்களோட பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறது. தேங்க் யூ சார்.
ஓகே, அது ஸ்டேஜுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகே, விருந்தன் அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ். தருண் நல்லா ட்ரெஸ் பண்ணி ஸ்டைலாக வந்து அந்த பாட்டை அப்படியே ஃபீல் பண்ணி அழகாக பாடியிருந்தார். என்னென்னு சொன்னால் அந்த சாங் வந்து நல்ல ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பாடல். ஸோ அதை வந்து ஒரு சின்ன பிள்ளை பாடைகள் நான் நினச்சேன் இந்த வருஷத்தில் அது மிஸ் ஆகுது தெரியல, பட் அதை அப்படியே அழகாக பாடியிருந்தார். நல்ல முயற்சி. அடுத்த ரவுண்டுக்கு வர வாழ்த்துக்கள் தருண். ஓகே பரதோஷ் சார், சொல்லுங்க. ரொம்ப நல்லா பாடுறீங்க. தேங்க் யூ சார். வாழ்த்துக்கள். பாட்டை புரிஞ்சுக்கிட்டு எப்படி எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் பாடுனீங்க. நல்லா முயற்சி பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, நல்லா பாடகராக பண்ணுவீங்க. தேங்க் யூ சார். தருண், நாம் வந்து அடுத்து கேட்க வேண்டியது தெரியலையப்பா. பாயிண்ட்ஸ். ஓகே பாயிண்ட்ஸ். ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க தருணுக்கு? செவன். விருந்தன் அண்ணா சொல்லுங்கள், எயிட். சார், உங்களுடைய பாயிண்ட்ஸ் சிக்ஸ். ஓகே, 21 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஓகே சூப்பர், ஆல் தி பெஸ்ட்மா. ஆல் தி பெஸ்ட். அது தர முடியா? ஆல் தி பெஸ்ட். நான் பாடும்போது கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளையால் விட்டுருந்தேன், அதனால நான் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் என்ற வீக்கிங் நம்பரில் அடுத்த முறை இப்படி ஒரு கட்டத்துக்கு நான் வருவேன். நாம போக போகிறது எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க உமாயாலினி. 28 பேருக்குள்ளே எடுபட்டதை ரொம்ப சந்தோஷப்படுறோம். சிறு வயதுலேருந்தே விடாமுயற்சியும் திறமையும் உள்ள ஒரு ஆள். பரதோஜ் சார் முன்னால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, அது எப்படி ஃபீலாங்க? எப்படி ஃபீல்? அவர் முன்னால் பாடி நான் நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கணும் ஃபீல். நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. ஓகே, நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. பார்க்கலாம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் எப்படி பாயிண்ட்ஸ்லாம் வாங்குறீங்க. ஆல் தி பெஸ்ட். என்னை தேடி வரணும் வரணும், ஒரு கிளி தனித்திருக்க உனக்கு என்ன தவம் இருக்க, இருவழி சிவந்திருக்க இதழ் மட்டும் பழுத்திருக்க, அழகிய இரவு வரணே அனுதினமும் வண்ணம் வண்ணம், விஷத்திட என்னை தேடி வரணும் வரணும். சொல்லுங்க எப்படி பாடினாங்க உமாயாலினி? ட்ரை பண்ணி நல்லா பாடியிருக்கிறாங்க. இந்த முடிக்கிற இடங்கள் சரி ப்ராமினெண்ட்டாக இல்லை, சரியான நோட்டில் நீங்கள் முடிக்கிறீங்க இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி சின்ன காரியங்களை நீங்கள் கொஞ்சம் அவதானித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க அண்ணா உங்களுடைய கமெண்ட்ஸ். உமாயாலினி பாட முயற்சி பண்ணிக்கிறா, பாவம் ஸ்ருதி வேரியேஷன்ஸ் சங்கதிகள் ஒன்றுமே பெர்ஃபெக்ஷனாக இல்லை. நல்லா முயற்சி பண்ணிக்கிறீங்க, பார்ப்போம் பொறுத்துன்னு தான் பார்க்கணுமே இந்த மாதிரின்னு சொல்லி. பரதோஜ் சார் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ். உமாயாலினி, உங்கள் பேர் ரொம்ப பிடிச்சது எனக்கு, லவ்லி நேம் யூ ஹேவ். இந்த பாட்டு வந்து இசையமைப்பாளர் இளையராஜா வந்து அவர்கள் வந்து ஒரு கஷ்டமான பாட்டு, அதாவது ஒரு வர்ணம் மாதிரி, அதாவது சங்கீதத்தில் வர்ணம்னு இருக்கும் இல்லை, வர்ணம் கீதம் கீர்த்தனைங்கிற மாதிரி வர்ணம் கிரியேட் பண்ணியிருக்காரு. நல்லா முயற்சி பண்ணிக்க. All the best. Thank you.
ஓகே ஸ்டான்லி அண்ணா, நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 5. விருந்தன் அண்ணா சொல்லுங்க உங்களுடைய பாயிண்ட்ஸ். 5. பரதோஷ் சார் உங்களோட பாயிண்ட்ஸையும் தட்டி விடுங்கள். 6. ஓகே 16 புள்ளிகள். ஓகே ஹாப்பி, கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு, நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணுறோம். ஓகே ஆல் தி பெஸ்ட். அவர் ஒரு பெரிய லெஜண்ட். அவருக்கு முன்னால் நான் பாடுறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர் முன்னால் பாடுறது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியுடைய அனைத்து பெர்ஃபார்மன்ஸுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாரத்துக்குரிய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள போறோம். அதை தெரிஞ்சுக்கொள்றதுக்காக எங்களுடைய கிங் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் பரத்வாஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சொல்லுங்க சார், இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? ஒரு விஷயம் சொல்ல நான் விரும்புறேன், இந்த வாரம் எல்லாருமே நல்லா பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் நல்லா வாங்கியிருக்காங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போட்டிக்கு ஒரு அடையாளம். இருந்தாலும் இன்றைக்கி பாடின ஒரு எல்லாரும் பெஸ்ட்டு வந்து கோபிகா. கோபிகா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, அம்மா வந்து அடிக்கடி உங்களை பாட சொல்ற பாடல் மாலையில் யார்? மாலையில் யார்? ஓகே, அதுல ரெண்டு வரி பாடுங்க. மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக. ஓகே கோபிகா, அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸையும் நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரா வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரதுக்கு முதல்ல என்னுடைய கடமையை நான் முடிக்கப் போகிறேன். இன்றைய தினமும் நடுநிலைமையாக இருந்து எல்லா குழந்தைகளையுமே வந்து வழி நடத்திய எங்களுடைய எப்பவுமே சொல்கிறேன் கிங் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் எங்களுடைய கலை மாமணி பரத்வாஜ் ஐயா அவர் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு சார் இன்றைய தினம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே இந்த போட்டி இப்போ சூடு இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் இன்றைய தினமும் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அடுத்ததாக வந்து எங்களுடைய ஸ்பெஷல் ஜட்ஜாக இன்றைய தினமும் கடமையாற்றிய எங்களுடைய பிருந்தன் அண்ணா, நன்றி. அதே மாதிரி எங்களுடைய அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா, நன்றி. நன்றி. அடுத்ததாக நான் யாருக்கு தேங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றி. அந்த நாலு பேர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய டீம் லீடர்ஸ் அவங்களுக்கு ஒருத்தரா நன்றி சொல்லலாம்னா வெளியே வந்து அதையும் கேட்பாங்க. அடுத்ததா எப்பவும் போல இந்த மேடையை இன்றைய நிகழ்ச்சியிலையும் வந்து அவங்களுடைய இசை மூலம் அதிர வைத்த எங்களுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நானுங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். வந்துட்டீங்க, பாட்டு கத்துங்க, கத்தால பாடுங்க. ஓகே.